வணக்கம் மாணவர்களே, இப்போ நாங்க இலக்கணம் இலக்கணத்துல ஒரு பகுதி எடுத்து போறோம். இது அனைவரும் தெளிவா கேட்டு பயன்படுமாறு கேட்கிறேன். அப்படின்ற தலைப்புதான் இது வந்து முக்கியமான பகுதி. இது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று மதிப்பெண்களை ஒரு முக்கியமான பகுதி. பார்த்தீங்கன்னா நேரத்தை அடுத்தது அந்த உதாரணம் ஒரே ஒரு புரிய இருக்கு இல்லையா.
அதனால அது வந்து குறிப்பு கேன்சல் போடும். குறிப்பு போச்சு, இப்ப எனக்கு கொடுத்துருமா கேன்சல் போச்சு அப்படிதான் போடும். குறிப்பு கேன்சல் குறியெழுத்து மட்டும் வந்துருமா அடுத்தது குறிப்பு போச்சு அந்த குறியெழுத்து பக்கத்துல ஒரு ஒற்றை எழுத்துதான். அடுத்தது மேஜர் கணிப்பு அப்படின்றது கேள்வி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மெயில் ஒற்று மெயில் ஒற்று மெயில் ஒற்றுன்னா ஒரு மெயில் இருக்கு இல்லை என்பது நேரத்தைக்கான வாய்ப்பாடு இது ரொம்ப முக்கியமானது. நேரத்தைக்கான வாய்ப்பாடு வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இது குறித்த எல்லாம் குறியில் தனித்து குறியில் ஒற்று வெளி தனித்து வெளி ஒற்று சொல்றது குறியும் சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த பக்கத்துலயே அப்படி ஒரு ஒற்று எடுத்துவாங்க. குறியிலேயே போச்சு. குறியிலேயே போச்சு வந்தா என்ன அசிங்க வந்து நிறைய
பார்ப்போம். அடுத்தது இது என்ன நிறைவு வந்து என்னது அப்படின்னு கேட்டுருங்க. அப்படின்னு வந்ததுன்னா அதை எப்படி எழுதுமாண்ணா? இந்த குச்சியல் உபரம் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க இல்லையா? குச்சியல் உபரம், குச்சியல் உபரம் அப்படின்னா வல்லின மெய்களின் மேல் கூர்ந்து வரும் உபரம் குச்சியல் உபரம். வல்லின மெய்களின் மேல் கூர்ந்து வரும் உபரம், நிறை
நேர் அப்படி போட்டோம்னா இப்ப நாம இந்த ரெண்டு இடத்துல என்ன பண்ணலாம் நிறை 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 இதுக்கான வாய்ப்புன்னா நிறை நிறை கருமிதான் நிறை நிறை வந்ததுன்னா கருமிதான் நேர் நிறை வந்தா இருக்கு கூடுதலாம் நேர்நிலை இப்போ இந்த தேமா புலிமான பாத்தீங்கன்னா மாச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த விழா அப்படின்னு முடிஞ்சதுனாலே இருக்கு இறைச்சி அப்படின்னு பேர் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சாலும் பார்க்கும் போது எளிமையா விளச்சி விளச்சி அப்படின்னு அடுத்தது மூவத்தை பார்க்கணும். ஓரத்தை பார்த்தாச்சு ஓரத்தை நேர் அப்படின்னா நிறைந்தா மலை நேர்புலா காசு நிறைவுனா இறப்பு அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி மூணு பாக்கு
இதெல்லாம் நல்லா நீங்க மனப்பாடம் பண்ணா இதெல்லாம் நல்லா பாவம் தெரிஞ்சிருந்தா உங்களால என்ன பண்ண முடியும் அழகி வாய்ப்பாடியை பிரிக்கவே முடியும். இப்ப நம்ம இந்த அழகி வாய்ப்பாடு எதுல வீட்டுக்கு போறோம்னா திருக்குறள். திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா பெண்பாளால் அமைஞ்சிருக்கா திருக்குறள். இதெல்லாம் மக்கள் வந்து எத்தனை சீர்கள் இருக்கோமா ஏழு சீர்கள் இருக்கும். அந்த கடைசியாக ஏழாவது சீர் மட்டும் ஓரசை சீராதான் இருக்குமே ஓரசையா மட்டும்தான் மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈ அசையா இருக்கலாம் மூ அசையா இருக்கலாம். ஆனா இந்த ஏழாவது சீர் மட்டும் அவங்களுக்கு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரசையா மட்டுமே அமைச்சிருக்காங்க. இப்பொழுது பாத்தீங்கன்னா மத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குழந்தைகளும் ஏழு சீர்களாலே இரண்டு அறிவிலேயே அமைச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தினுடைய சிறப்பும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஓரசை சீர்கள் இந்த மாதிரியே எழுதியிருக்காரு எல்லாத்துக்குமே. இப்ப இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா இந்த ஓரசை சீர்கள் வாய்ப்பாட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த வாய்ப்பாடுகளை நல்லா படிச்சு நீங்க இதை உபயோகமா பயன்படுத்திக்கோங்க. நன்றி மாணவர்கள்.